ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பசங்களோட செரிமான சக்தியை தூண்டுறதுக்கு அருமையான சாதம். இந்த சாதம் எப்படி செய்கிறதுனா, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 5 பூண்டுப்பல், 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. இந்த சாதத்துக்கு குழம்பு தேவைப்படாது. ரொம்ப வந்து உங்களுக்கு நல்ல பசியை தூண்டும், செரிமான சக்தியை அதிகரிக்கும். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் குறுக்கு வாட்டத்தில் நறுக்கினது, இதையும் ஆயிலில் வதக்கணும். பூண்டு வந்து சிவக்கிற அளவுக்கு வருங்க, இதுவும் அதே மாதிரி நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். அருமையான லஞ்ச் பாக்ஸ். இதுக்கு 2 கப் அளவு சாதம், நான் போட்ட அளவுக்கு 2 கப் சாதம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இந்த சாதத்துக்கு வந்து மெயினாக குழம்பே கிடையாது, வெறும் சாதமாகவே சாப்பிட்லாம். இதில் வந்து 2 ஆப்ஷனல் தரேன். ஒன்று வந்து நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை வறுத்து பொடி பண்ணதை இதில் சேர்க்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, முந்திரி பருப்பு, அதையும் வறுத்து இதில் சேர்க்கலாம். இப்போது லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக மிளகு. இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கோன்னா, மிளகு, ஜீரகம், சோம்பு, பூண்டு எல்லாமே பசியை தூண்டுறது, செரிமான சக்தியை அதிகப்படுத்துறது தான். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சாதம் கட்டாயம் கொடுங்க, நல்ல பசி எடுக்கும். பெரியவங்களே பசிக்கலை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல பசியை தூண்டும். எப்படி சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக நான் வந்து 4 முந்திரி பருப்பை கட் பண்ணி போடுறேன். நீங்கள் நிலக்கடலையும் போடலாம், முந்திரி பருப்பும் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை விட ஈஸியாக ஒரு ரெசிபி இருக்கவே முடியாது. தேங்க்யூ.